ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக ஃபுல் சார்ஜ் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் சார்ஜ் வேணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அண்ட் இந்த மாதிரி ஆட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஆட்டோ அப்படின்ற இந்த இடத்துல தான் இருக்குது அண்ட் இவங்க வந்து இந்த ஆட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரீமாடல் பண்ணி இது எலக்ட்ரிக் இதில் ஓடுற மாதிரியான ஒரு செட்டிங்கை ஃப்ரேம் பண்ணி இந்த ஆட்டோஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்க பெர் டே ஃபார்ட்டி ரூபீஸ் டு ஃபிஃப்டி ரூபீஸ் தான் மேக்ஸிமம் செலவுங்கிறப்போ அவங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஃபோர் ஹண்ட்ரட் பர் டே அவங்க சேவ் பண்ணுறாங்க இந்த ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோனாலே அந்த ஒரு அக்மார்க் அந்த ஒரு ஸ்டைலான அந்த ஒரு கிக்கர் தான் அந்த கிக்கரே இதில் இல்லை அண்ட் இப்போ வரக்கூடிய ஆட்டோஸ் எதுலேயுமே அது இல்லை அப்படினே சொல்லலாம் ஸோ நார்மல் ஆட்டோக்குமே இந்த எலக்ட்ரிக் ஆட்டோக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது எப்படிப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐக்கானிக்கான சில விஷயத்தை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா